நாகத்துக்கு 12 பரிமாணங்கள் இருக்குது. 400 மீட்டர் நீளமான ஒரு சர்ப்ப குன்று இருக்குது. எங்கெல்லாம் பிரத்யாகாரம் நடந்ததோ அங்க நாக வாழ்ந்துச்சு. நீங்க 5 புலன்களை தாண்டி அம்சங்களை அறியணும்னா உங்க ஆதிசேஷா சுருண்ட நிலையிலிருந்து விரிஞ்சு நகரணும். 5 புலன்களால உணர முடியாம போகும்போது நாகாவோட வேலை தொடங்கும். இந்தியாவில் வழிபடுற நாகத்துக்கு 12 பரிமாணங்கள் இருக்குது. These are called Ananta, Vasuki, Shesha, Padma, Kambala, Karkotaka, Ashwatara, Dhritarashtra, Sankapala, Kaliya, Takshaka and Pingala. இவைகள் தான் இந்த 12 பரிமாணங்கள். இந்த 12 பரிமாணங்கள் நாள்காட்டியோட 12 அம்சங்களை குறிக்குது. நட்சத்திரங்கள் அது இதுன்னு மக்கள் பார்க்குற அம்சங்கள். உலகம் முழுக்க பல கலாச்சாரங்களில் இந்த குறியீடுகளை, இதுக்கான ஆதாரங்களை சின்னங்களாக பார்க்கலாம். 20,000 வருடங்களாகவே உலகம் முழுக்க பல தொல்பொருட்களை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த பூர்வகுடிகளுடைய மறைஞான பயணத்தில் சர்ப்பம் எப்படி முக்கிய அங்கம் வகிச்சதுன்னு பார்ப்பீங்க. ரஷ்யாவிலிருந்து சீனா வரைக்கும், இந்தியா, ஆப்பிரிக்கா, எகிப்து, கிரீஸ், தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா எல்லா பக்கமும் இதை குறிக்கிற சர்ப்பங்களோட குறியீடுகள் இருக்கும். வட அமெரிக்காவில் ஒஹையோவில் 400 மீட்டர் நீளமான ஒரு சர்ப்ப குன்று இருக்குது. 400 மீட்டர் நீளமா ஒரு பெரிய பள்ளத்துக்கு பக்கத்தில் அது ஒரு விண்கல் விழுந்ததாலேயோ இயற்கை வாயு வெடிச்சதாலேயோ நடந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. நமக்கு அது எப்படி உருவாச்சுன்னு தெரியாது. ஆனால் 400 மீட்டர் நீளமா மண்ணால் ஒரு குன்றாக உருவாக்கப்பட்டிருக்குது சர்ப்ப குன்று. உலகம் முழுக்க பலவிதமான மக்கள் இதை செஞ்சிருக்கிறது. கலாச்சாரங்கள் இடம்பெயர்ந்ததால இல்லை, அதுவும் நடந்திருக்குது. ஆனால் இதுக்கு அது காரணம் இல்லை. எங்கெல்லாம் மக்கள் அவங்களுடைய 5 புலன்களுக்கு அப்பாற்பட்டதை உணர்ந்தாங்களோ, எங்கெல்லாம் மக்கள் அதிக நேரம் கண்மூடி இருந்தாங்களோ, அடிப்படையாக அது பிரத்யாகாரா. பிரத்யாகாரன்னா நீங்கள் உங்கள் புலன்களை அடக்கிறீங்க. எங்கெல்லாம் பிரத்யாகாரம் நடந்ததோ, எங்கெல்லாம் புலன்கள் அடக்கினாங்களோ அங்க நாக வாழ்ந்துச்சு. அங்க நமக்குள்ள பரிணாம செயலுடைய மிச்சமா இருக்கிற பரிமாணம் மகத்துவமானதுன்னு உணர்ந்தாங்க. அதை எப்படி நம்ம தூண்டுறது, அதை எப்படி ஒருத்தர் தன் புலன்களோட வரையறைகளை தாண்டி வளர்றதுக்கான செயல்முறையாக்குறதுன்னு பார்த்தாங்க. சிவாவோட கழுத்தை சுற்றி இருக்கிற சர்ப்பத்தோட பேரு வாசுகி. ஆனா விஷ்ணுவுடைய சர்ப்பம் சேஷான்னு அழைக்கப்படுது. உங்களுக்கு இது தெரியலன்னா தென்னிந்தியாவில் உள்ளூர் மொழியில் நீங்கள் ஆரம்ப பள்ளி படிச்சிருந்தீங்கன்னா தமிழில் இதுக்கு என்ன வார்த்தைன்னு தெரியல. ஆனால் தெலுங்குலையும் கன்னடத்துலையும் நீங்கள் கணிதம் படிக்கும்போது சேஷா அப்படின்னா மிச்சம். கணிதத்தில் இது ரொம்பவும் பொதுவானது சேஷா. அந்த வார்த்தை தான் இதுக்கு பயன்படுத்தப்படுது. ஏன்னா இந்த பாம்பு அல்லது சர்ப்பம் சேஷா அல்லது எது மிச்சம் இருக்குதோ அதை குறிப்பிடுது. ஒரு குறிப்பிட்ட படைத்தல் முடியும் போது சில விஷயங்கள் மீதம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட மூலமான அம்சம் மிச்சம் இருக்கும். அது மறுபடியும் இன்னொரு படைத்தல முளைக்கும். இந்த சேஷா மேல தான் விஷ்ணு ஓய்வெடுக்கிறாரு. அப்படின்னா அவர் ஓய்வெடுக்கிறப்போ அவர் பராமரிக்கிறதுக்கு எந்த படைத்தலும் இல்லாத போது அவர் சேஷா, அதாவது மிச்சம் இருக்கிறது மேல ஓய்வெடுக்கிறாரு. ஆதி சேஷா சுருண்ட நிலையிலிருந்து விரிவடையும் போது காலம் முன்னாடி போகும். இதுதான் புராணம். அதாவது முந்தைய படைத்தலோட மிச்சம் அப்படியே இருக்கும். அது சுருண்ட நிலையிலிருந்து விரிய ஆரம்பிக்கும் போது அது ஆதிசேஷான்னு அழைக்கப்படுது. ஏன்னா இது முதல்ல எஞ்சி இருக்கிறது. அது சுருண்ட நிலையிலிருந்து விரிஞ்சா இன்னொரு படைத்தல் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இது வாழ்க்கையோட ரொம்ப ஆழமான அம்சம் உருவகமாக வெளிப்படுத்தப்படுறது. அதனால் இந்த நாகர பஞ்சமி அல்லது நாகப்பஞ்சமி இது எல்லாத்தையும் இன்னைக்கு குறிக்குது. இது ஸ்ரவண மாசத்தோட 5வது நாள். இந்த நாள் யாரெல்லாம் அவங்க உடலையும் ஐம்புலன்களையும் தாண்டி ஊடுருவி உயிரை உணர விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இது சும்மா அனுபவமோ உணர்தலோ விடுதலையோ பற்றினது மட்டுமில்லை, இது ஞானம் பற்றினது. நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா, எல்லோரும் தெரிஞ்சுக்க விரும்பாமல் இருக்கலாம், அது பரவாயில்ல. சிலர் வெறுமனே விடுதலை அடைய விரும்புவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறத பற்றி கவலை இல்லை, அது பரவாயில்ல. ஆனால் தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பரிணாமத்து மிச்சம் அப்படிங்கிற அம்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா அது செயல்படாது. நீங்கள் அந்த குறியீட்டோட உங்களை தொடர்பு படுத்திக்க முடியுதோ இல்லையோ, நீங்கள் அந்த பரிமாணத்தை உங்களுக்குள்ள புத்துணர்வாக்கணும். நீங்கள் ஐம்புலன்களை தாண்டி அம்சங்களை, பொருள்தன்மை தாண்டி அம்சங்களை அறியறதுக்கு உங்கள் ஆதிசேஷா சுருண்ட நிலையிலிருந்து விரிஞ்சு நகரணும். புலன்களால் உணர முடியாத அந்த பரிமாணத்தை நாகா குறிக்குது. இதனால தான் யோக கலாச்சாரத்தில் நாகாவுக்கு அதிக கவனம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆதியோகி தன்னோட கழுத்தை சுற்றி ஒரு நாகத்தை வச்சிருக்கிறாரு. ஏன்னா இது உங்களுடைய புலன்களால் உணர முடியாத ஒன்றை உணரக்கூடிய அந்த அம்சத்தை குறிக்குது. ஐம்புலன்களால் உணர முடியாமல் போகும்போது நாகாவோட வேலை தொடங்கும்.